Assalamu alaikum. Welcome to Saj Kitchen. நம்ம காஷ்மீரி தம் ஆலூ செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ வந்து நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா குத்தி விடுங்க. நாலு சைடுமே நல்லா ஃபோக் வச்சு குத்தி விடுங்க. ஃபோக் இல்லை அப்படின்னா கத்தி வச்சு குட்டி குட்டியாக கீறி விடுங்க. இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடணும். அதுக்கு வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பார்த்திங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன் தான், பூண்டு ஒரு டீஸ்பூனு, சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் பொடியாக அரைச்சிக்கணும். வந்து முழு சோம்பு போடக்கூடாது, இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்கணும். மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் போதும். உப்பு தேவையான அளவு. நம்ம எடுத்திருக்க குட்டி குட்டி 12 உருளைக்கிழங்குக்கு இந்த அளவு மசாலா தாராளமாக போதும். இது எல்லாமே நம்ம வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். லிக்யூட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 4 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறேன். சேர்த்து பொன்னிறமாக வதக்கினா போதும். ரொம்ப வந்து வதக்கணும்லாம் கிடையாது. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கி ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற குட்டி குட்டி 12 உருளைக்கிழங்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் போதும். இந்த குட்டி உருளைக்கிழங்கு வறுபடுறதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் போதும். இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ப்ரௌன் கலர் ஆனதுமே நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அது மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிரும். 3 நிமிஷம் விட்டு ஃப்ரை ஆனதுமே இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு மிச்சம் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நம்ம வந்து மிச்சம் மசாலாலாம் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இதில் அரை பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். சீரகம் அரை டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக பொரிஞ்சிருச்சு. இந்த டைம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்புத்தூள், சோம்புத்தூள் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், சோம்புத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, இதெல்லாம் நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மசாலா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பராக மசாலா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இந்த டைம் வந்துட்டு நம்ம அந்த பவுலில் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே நம்ம வந்து கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். இப்போ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த டைம் நம்ம வறுத்து வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃபோக் வச்சு குத்தி விட்ருக்கோம் இல்லையா, மசாலாலாம் நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து ஏற்கனவே வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தோம். இப்போ சூப்பராக ஆறிடுச்சு அது. அதில் இப்போ 2 முந்திரி சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கில் இதை சேர்த்துடலாம். அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட 2 வெங்காயம், 1 தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த குட்டி குட்டி 12 உருளைக்கிழங்குக்கு இந்த மசாலா போதுமானதாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ குக்கர் மூடியாச்சு. ஒரு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு ஒரு விசில் போதும். ஒரு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், பாருங்கள் செம்மையாக வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது கிரேவி. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி வந்துட்டு புரோட்டா சப்பாத்திக்கு தாங்க ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.